அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரமட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 2022 நல்ல நாட்களை தான் சொல்ல போகிறேன். நல்ல காரியங்கள் செய்ய எந்தெந்த நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கின்றது என்று சொல்லப் போகின்றேன். குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆடை போர்ட் மூலம் ஒரு அறிவிப்பு. அன்பானோலே, அன்னசேவா என்னும் அற்புதமான ஒரு குழு நம்ம ஆனந்தோழி அறக்கட்டளை சார்பாக தொடங்கப்பட்டு, அந்த குழுவில் இணைந்துள்ள அன்பான சொந்தங்கள் தரக்கூடிய சிறிய தொகை, மாதம் மாதம் தரக்கூடிய சிறிய தொகையை வைத்து எங்களது அன்னதான சேவையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த குழுவிற்கு உங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். வாருங்கள், சேர்ந்து அன்னதானம் செய்வோம். மாதத்தில் ஒரு சிறிய தொகை, மாதத்தில் உங்களால் முடிந்த ஒரு சிறிய தொகையை உங்கள் முகம் தெரியாத இல்லாதோருக்கு சாப்பாடு வாங்கி தரத்துக்கு செலுத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். மகா உச்சிஷ்ட கணபதி உபாசனை, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த உபாசனை நேரடி வகுப்பு வர விநாயகர் சதுர்த்தி அன்று சென்னையில் நடைபெற உள்ளது. நேரடி வகுப்பில் கலந்துக்க முடியாதவர்களுக்காக வாட்ஸ்அப் வகுப்பும் தொடங்கப்பட உள்ளது. அதன் பற்றிய விளக்கம் என்ன, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நிச்சயமாக பதில் தருகின்றேன். ஆகஸ்ட் மாதம் 2022 ஆகஸ்ட் மாதம் முதல்ல வீட்டில் கலசம் வைக்க மாற்ற நல்ல தேதிகள் குறித்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் 1, 3, 8, 9, 11, 12, 13, 14, 21, 22, 23, 24, 25, 29, 31 இந்த தேதிகள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்க மாற்ற உகந்த தேதிகளாக, உகந்த நாட்களாக இருக்கின்றது. புதிய வீடு குடி போகிறதுக்கு, புதிய வீடு குடி போகிறதுக்கு ஆகஸ்ட் 21, 22, 24, 29, 31 ஆகிய தேதிகள், ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கின்றது. வாடகை வீடு மாறுவதற்கு ஆகஸ்ட் 17, 19, 21, 22, 23, 24, 25, 29, 31 ஆகிய நாட்கள் தேதிகள் நல்ல நாட்களாக இருக்கின்றது. மாங்கலிய கயிறு மாற்றுவதற்கு ஆகஸ்ட் 3, 22, 25 ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கின்றது. இப்பொழுது புதியதாக வீடு வாங்கிறதுக்கு, புதியதாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு, அல்லது எந்த நல்ல காரியங்களாக சரி, எந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் பொதுவாக சில தேதிகள் சொல்கிறேன், அந்த தேதியில் நீங்கள் செஞ்சுக்கலாம். எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் சரிங்க, ஒரு அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க, ஒரு இடம் வாங்க அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க, அல்லது புதியதாக எதாவது கற்றுக்க விரும்புகிறீங்க, அல்லது வேறு ஏதாவது வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, எந்த வித நல்ல காரியமாக இருந்தாலும் பின்வரும் நாட்கள் நல்ல நாட்களாக இருக்குது. பொதுவான நல்ல நாட்கள் ஆகஸ்ட் 1, 3, 8, 9, 11, 12, 13, 14, 21, 22, 23, 24, 25, 26, 29, 31 ஆகிய நாட்களில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்து கொள்ளலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பானவர்களே, இந்த ஆடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு மாதமும் சொல்வதற்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். ஏன்னா நான் பல வருடங்களாக இந்த சேவை செஞ்சிட்ருக்கேன். ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்தின் முதல் நாள் நல்ல நாட்களை குறித்து கொடுத்துருவேன், அந்த மாதத்தினுடைய நல்ல நாட்களை. இந்த சேவை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆன்மீக தகவல் உங்களுக்கு இந்த சேனலில் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லதாக நடக்க ஆசீர்வாதங்கள் செய்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.